ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி. இப்போ நாம் திருச்சி மாவட்டம் துறையூர் சகதீர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியிலேருந்து பேசிகிட்டு இருக்கோங்க. இன்றைக்கி ஐயாவை பார்க்க வந்திருக்க அன்பர்களோட அனுபவத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. வணக்கம். உங்கள் பேருங்க ஐயா? என் பேர் பரமேஸ்வரன். எந்த ஊர்லேருந்துங்க வரீங்க? சென்னை மணலிலேருந்து வரோம். குடியிலுக்கு எத்தனை வருஷமாக வந்துட்டுருக்கீங்க? 2012லேருந்து வந்துருக்கோம். சரிங்க. குடியிலிருக்கு வந்து நீங்கள் ஐயாவை எப்படி பார்க்குறீங்க? உங்களோட அனுபவத்தெல்லாம் கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க ஐயா. எனக்கு அறிமுகப்படுத்த என்னோட நண்பர் திரு ஆனந்தன் அவருடைய தகப்பனார் ராமூர்த்தி மணலி ஐயா அவர்கள் தான் எங்களுக்கு இதை அறிமுகப்படுத்தினார். சரிங்க. முதல் முதல்ல இங்கே வரத்துக்கு முன்னாடியே நாங்கள் ஐயாவுடைய ஸ்பீச்சை கேட்டு சைவத்துக்கு மாறி தான் அப்புறம் 2012 வந்து ஐயாவை பார்த்தோம். அதுலேருந்து ஐயா ஸ்பீச்சை கேட்டு கேட்டு நாங்கள் ஓரளவுக்கு யார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கின்னு அதுக்கேற்ற மாதிரி ஐயாவை வணங்க ஆரம்பித்து இப்போ ஒரு வந்துன்னு இருக்கோம். சரிங்க ஐயா. இங்கே குடியில் இருக்க வரத்துக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? வந்ததோட அந்த மாற்றம் என்னென்ன உங்களுக்கு நடந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக எடுத்து சொல்லுங்க ஐயா. குடியிலுக்கு வரத்துக்கு முன்னாடி இதை பற்றியே தெரியறது நாங்கள் கோவில் வழிபாடு அதுன்னு போயின்னு தான் இருந்தோம். கிரிவலம் அந்த மாதிரிலாம் போயின்னு இருந்திருக்கோம். அப்புறம் இந்த துறையில் வந்தவொடனே இதை ஐயாவுடைய ஸ்பீச்சை கேட்டு முழுதுமாக கேட்டிருக்கிறோம். ஐயாவுடைய கேட்டதுனால தெளிவு ஏற்படுது. இப்போ தான் உண்மையான ஆன்மீகம் என்ன எதுன்னு இப்போ தெரியுது. இப்போ நீங்கள் கோவில் வழிபாடு குடிலுக்கு வரத்துக்கு முன்னாடியிலேருந்து கோவில் வழிபாடு பண்ணிட்டு இருக்கதா சொன்னீங்க, அது உங்களுக்கு மனநிறைவு தந்துச்சா இல்லை இங்கே வந்து குடிலிருக்கு வந்து வரது உங்களுக்கு மனநிறைவு தந்துச்சா இல்லை எதுங்க உங்களுக்கு? கோவில் வழிபாடு ஒரு மனநிறைவு தந்தது. ஆனால் இப்போ இது வந்து உண்மையான ஆன்மீகத்தை இப்போ வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முழு காரணமாக ஐயாவுடைய உபதேச அருளுரை தான் எனக்கு புரிய வச்சது. சரிங்க. இப்போ நீங்கள் அருட்கஞ்சி அன்னதானம்ல ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கீங்க? அருட்கஞ்சி ஐயா மணலி ஆனந்த ஐயா அவங்க பண்ணியிருக்காங்க. அதை கூட சிறு சிறு போயிட்டு வரும். அவரா கூட என்னால் முடிந்த அளவுக்கு தொண்டு செய்கிறோம். அவங்க கூட சரிங்க, தனியாக பண்ணதில்லை, அவங்க கூட தான் சேர்ந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். சரி சரிங்க. உங்களோட ஓங்காரக்குடியிலுக்கு வந்த அனுபவத்தை எங்களுக்கு தெரிவித்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி.